உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். எஃபீசியன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 10, எபேசியர் 5:10 வாசியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு எது பிரியம்? என் ஹஸ்பண்டுக்கு எது பிரியம்? என் ஒய்ஃபுக்கு எது பிரியம்? என் பிள்ளைகளுக்கு எது பிரியம்? நம்ம இன்னாருக்கு எது பிரியம்? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், என் கர்த்தருக்கு பிரியமானது. உபாகம் 33:12 காலையில் வாசித்தோம். டியூட்ரானமி 33:12, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன். அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி, என்னால் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார், அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். இன்னொன்று, அவர் மார்பிலே நாம் எப்போதும் வாசமாக இருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானது. அதனால தான் வாசிக்கிறோம் சங்கீதம் 40:8 வாசிங்க. சாம் 40:8, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். 143:9-10, சம் 143:9-10. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உமை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாரா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு டீச் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு உண்மையா என் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனை பார்த்து உங்களுக்கு முன்பாக அவரை நிறுத்தி நோக்கி உண்மையை வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், பெரியவங்க அவருடைய முகத்தை அவரை சங்கீதக்காரன் சொல்லாமல் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேங்கிறான். ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி சொல்லுங்கள். அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளுங்க. ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா அவரை பார்த்து சொல்லுங்கள், சத்தத்தை வைத்து சொல்லுங்கள். முணுமுணு என்றல்ல, அவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி சொல்லுங்கள். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கள், உமக்கு சொல்லுங்கள், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் சொல்லுங்கள். அவர்கிட்ட அவர் சொல்லுங்க, ஆண்டவர் உமக்கு பிரியமானது எனக்கு போதித்தரலும் சொல்லுங்க. அவருக்கு பிரியமானது என்ன என்பதை அவர் நமக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே போதிப்பாராக. பிரியமானவர்களே, நேற்று இந்த நிவாரண பணியின் மத்தியில் நானும் இங்கே வந்திருந்தேன். பிரியமானவர்களே, அந்த வேலையின் மத்தியிலேயும் இந்த தேவ வசனங்களை தியானிப்பது ரொம்ப இன்பமாக இருந்து எனக்காக நைட்டெல்லாம் ஜெபித்தேன், காலையில் எளிமையும் ஜெபித்தேன். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்யணுமே. அநேக குறிப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார், எவ்வளோ ஷேர் பண்ண முடியும் என்று பார்ப்போம். பிரியமானவர்களே, எரேமியா 9:24 வாசிங்க. முதலாவது என்னன்னு பார்ப்போம். எரேமியா 9:24, ஜெரேமியா 9:24.
மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு மேன்மை பாராட்டல் உண்டு என்றால், சம்திங் டு பிராக் அபவுட், இஃப் தேர் இஸ் சம்திங் தட் வி கேன் க்ளோட் ஓவர், நம்ம எதையாவது குறித்து ரொம்ப பெருமையாக பேசலாம்னு சொன்னால், எதை குறித்து பெருமையாக பேசலாம், நான் தேவனை அறிந்திருக்கிறேன், ஐ நோ காட். கொலோசியர் எழுதும்போது சொல்லுவார், கர்த்தரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. ஐ பிரியமலை பெர்க்மன் சேவர் அருமையான பாட்டு பாடு, இன்னுமே அறியணுமே, இன்னுமே கிட்டி சேரணுமே, ஐ ஷுட் மோர் அண்ட் மோர், நான் தேவனை இன்னும் அதிக அதிகமாக நான் அறிய வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே நான் விருத்தி அடைய வேண்டும். எது கருத்துக்கு ரொம்ப பெரியும், ஒரு கணவனுக்கு எது பெரியும், மனைவி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு மனைவிக்கு எது பெரியும், கணவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், நான் எதை விரும்புகிறேன் எதை விரும்பலை, ஹஸ்பண்ட் அதை புரிஞ்சுக்கணும். பிரியமான இல்லை, கர்த்தருக்கு நம்மளை பற்றி என்ன ஆசை தெரியுமா, வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் லைக்ஸ் வாட் காட் டசன்ட் லைக். வாலிப பிராயத்தை அவன் சிருஷ்டிகர் அறிந்து கொள். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் அது பிடிக்காது. நம்மை உண்டாக்கின தெய்வன் நமக்கு ஃப்ரீவில்ல கொடுத்துருக்கிறார். நம்மளெல்லாம் ரோபோஸா அவர் வச்சா எப்படி அவர் விரும்புகிறாரோ அதை நம்ம விரும்ப வைக்கல, நமக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு. நம்ம தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், அந்த நேச்சர் நமக்கு இருக்கு. As God can create, we can create. As God has got His will, we have got our own will. ஒரு சிங்கத்துக்கு ஃப்ரீ வீல் கிடையாது, ஒரு புலிக்கு ஃப்ரீ வீல் கிடையாது, ஒரு கழுதைக்கு ஃப்ரீ வீல் கிடையாது, ஒரு குரங்குக்கு ஃப்ரீ வீல் கிடையாது. பிரியமானவர்களே, நமக்கு ஃப்ரீ வீல் உண்டு, நம்ம சூஸ் பண்ண முடியும். நம்ம இன்னும் தேவனை அறியணும், எது தேவனுக்கு பிடிக்கும் எது தேவனுக்கு பிடிக்காது. இங்கே நம்ம வாசிக்கிறோம், மேன்மை பாராட்டுகிற பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து. ஏன் அந்த மழை வந்துச்சு, ஏன் அவ்வளோ பேர் அழிஞ்சாங்க, ஏன் என் வீட்டுக்குள்ள தண்ணி வரல, ஏன் ஒருத்தர் வீட்டில் தண்ணி வராமல் கர்த்தர் காத்தார், ஏன் என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு, பெரிய மாநில ஏன் இந்த கோயிலில் உள்ள தண்ணி வந்து கட்டிச்சு. நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அவர் கிருபை உள்ளவர், அவர் நியாயம் செய்கிறவர், அவருடைய நீதி மாறாதது. நமக்கு புரியலை, உண்மையான பக்தம் இன்னுமே அறியணுமே, இன்னுமே அறியணுமே, ஐயா ஆண்டவருக்கு பெரியும், இன்னும் 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 அவரை அறிவது எப்படி அறிந்து கொள்ள முடியும், இது மாத்திரமே இன்றைக்கு பேசினா நேரம் போயிடும். சங்கீதம் 19 வாசிக்கிற ரெண்டு விதமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். வந்து வானங்களை பார்க்குறோம், சூரியன் சந்திர நட்சத்திரங்களை பார்க்குறோம், ஆகாய விரிவை பார்க்குறோம், பஞ்சபூதங்களை பார்க்குறோம், நீரை பார்க்குறோம், நெருப்பை பார்க்குறோம், வாயுவை பார்க்குறோம், நிலத்தை பார்க்குறோம். பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு இருக்கிறானே என்று அறிகிறோம். சயின்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர் அப்படிங்கிற தலைப்பில், விஞ்ஞானமும் விவிலியம் என்ற தலைப்பில் பல இடங்களில் நான் ஆரம்ப நாட்களில் செமினார் எடுத்திருக்கிறேன். சயின்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர் ரொம்ப பிடித்த ஒரு டாபிக் பார்க்குறேன். பிரியமானவர்களே, ஒருவருக்கு குரங்கை பார்த்தோன்னா சந்தேகம் வருது, ஓ இந்த குரங்கு தான் எங்கள் தாத்தாவாக இருக்குமோ, குரங்குலேருந்தான் நான் வந்திருப்பேனோ அப்படின்னு ஒருத்தருக்கு சந்தேகம் வருது. ஒருத்தன் புல்லை பார்க்குறான், பூவை பார்க்குறான், அந்த குரங்கையும் பார்க்குறான், இந்த குரங்கை படைத்த தேவன் யார், யோசிக்கிறான். அவருடைய கிருபை என்னது, அவருடைய நீதி என்னது, அவருடைய நியாயம் என்னது, இதை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடைய விருத்தி அடைய அது தேவனுக்கு பிரியமானது, அது தேவனுக்கு பிரியமானது. இப்போ தேவனுக்கு பிரியமானதுன்னா அந்த தேவத்தை அறியணும். எப்படி அறிந்து கொள்ள முடியும், நல்ல வேதத்தில் அவர் வெளிப்படுத்தார்.
பைபிள் இஸ் த ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் மைண்ட் டு அஸ். இட் இஸ் த ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் மைண்ட். தேவனுடைய மனதை எழுதி வச்சிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அவங்க எழுதும்போது அவங்களுக்கு புரிந்து கொள்ள, இது டிக்டேஷனல் தியரி அல்ல, இன்ஸ்பயர்ட். மோசைக்கு இன்ஸ்பயர் பண்ணார், ஏசாயாவுக்கு, எரேமியாவுக்கு, எசேக்கியேலுக்கு இன்ஸ்பயர் பண்ணார், எஸ்ராவுக்கு இன்ஸ்பயர் பண்ணார். அந்த இன்ஸ்பிரேஷனில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதுனது அவங்களுக்கே புரியலை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்கு அதை வெளிப்படுத்தினார், நமக்கு அதை வெளிப்படுத்தினார். என்ன, வாட் இஸ் காட்ஸ் மைண்ட்? கொலை செய்யாதிருப்பாதனா வாட்ஸ் காட்ஸ் மைண்ட்? விபச்சாரம் செய்யாதனா வாட்ஸ் காட்ஸ் மைண்ட்? கொலை செய்யாதனா ஒருத்தனை கத்தி எடுத்து குத்தாமல் இருக்கிறது மாத்திரம் கொலை செய்யாமல் இருப்பதல்ல. அவனை பகைச்சாலே நீ கொலகாரன் ஆகிட்ட, கொலகாரன் ஆனபடினாலே நீ கொலை செய்கிற. வாட் இஸ் காட்ஸ் மைண்ட்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க திருமண உறவுக்கு வெளியே உறவு வைத்து கொண்டால் விபச்சாரம் இல்லை. என்றைக்கு நீ ஒரு இச்சையோடு நீ பார்த்தாயோ அப்பவுமே நீ விபச்சாரம் செஞ்சாயிச்சு. நீ விபச்சாரக்காரன் தான், விபச்சாரக்காரி தான். டைம் கிடைச்சா பாவம் செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். டைம் கிடைச்சா பாவம் செய்ய போகிறீங்க. நீங்கள் செய்தாலும் சரி செய்யட்டாலும் சரி, மனதில் இச்சை வந்தாலும் நீ விபச்சாரக்காரன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் அப்படிங்கிறார். அப்போ பைபிள், குறிப்பாக நியூ டெஸ்டமெண்ட், இஸ் எ ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் காட்ஸ் மைண்ட். அப்போ இன்னும் அவர் அறியணும், இன்னும் அவர் அறியணும் அப்படியே இருந்து கொள்ள, இன்னும் நல்லா பைபிளை வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. வானங்களுடைய மகிமை அறிவிக்குது, ஆகாய விரிவுடைய மகிமை அறிவிக்குது, இயற்கை, நேச்சர். ஆன் ஒன் சைட் நேச்சர் டீச்சர்ஸ் த க்ளோரி ஆஃப் காட், தி அதர் சைட் ஸ்கிரிப்சர் டீச்சர்ஸ் த க்ளோரி ஆஃப் காட். ஒரு பக்கம் இயற்கை இந்த தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, இன்னொரு பக்கம் வேதம் இந்த தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய கிருபை, அவருடைய நியாயம், அவருடைய நீதி. பிரியமானவர்களே, சபை ஆராதனைக்கு வர்றோம், அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்குறோம். பல முறை நான் சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவத்தில் வந்து கிறிஸ்தவ வழிபாடு தர்ஷன் மெத்தட், தரிசிக்கிற ஒரு மெதட் அல்ல கிறிஸ்தவ வழிபாடு. அவங்களுடைய மூர்த்தி, அவங்க வணங்குகிற தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய சிலை, அந்த தெய்வத்தினுடைய சிலையை அந்த தீப ஆராதனையில் பார்த்துட்டா அவங்களுக்கு ஆராதனை நிறைவு, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது அவங்களுடைய முறை. ஆனால் நம்ம வழிபாட்டு முறை அந்த தர்ஷன் முறை அல்ல, இது பள்ளி முறை. வந்து உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறோம், வேத வசனங்களை தியானிக்கிறோம், வேத வசனத்துக்குரிய விளக்கத்தை பார்க்கிறோம். ஏன், இன்னும் அவரை அறியணுமே. இந்த வசனம் பல முறை நீங்கள் வாசித்திருப்பீங்க, இன்றைக்கு பார்க்குறீங்க. எவ்வளோ தூரம் அவரை அறிகிற அறிவில் நான் விருத்தி அடைகிறேனோ அவ்வளவா அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன். அவ என்ன பண்ணுறோம், சர்வீஸ் முடிஞ்சோடனே பைபிள் ரீடிங்கில் உட்காடுறோம். ஏன், இன்னும் அவரை அறியணுமே, அவருடைய கிருபை அறியணுமே, அவருடைய நீதி அறியணுமே, அவருடைய நியாயத்தை அறியணுமே. எதுக்கு, எனக்கு நேரம் போலண்ணா. பிரியமானவர்களே, இல்லை உங்களெல்லாம் உட்கார வச்சு வருத்தப்படுத்தணுமா, இல்லை அந்த நேரத்தில் கலெக்ஷன் எடுக்கிறண்ணா, எதுக்காக? இன்னும் 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 எவ்வளோ புதிய புதிய காரியங்கள். நீங்கள் க்வெஸ்சன் கேட்கும்போது எனக்கு புதுசாக இருக்கு. ஓ, எது கருத்தருக்கு பெரியும், இன்னும் அவரை அறியணும். பிரியமானங்களே, எத்தனையோ ஞானிகள் சொல்லியிருக்காங்க, நாம் அறிந்தது கைமண் அளவு. உலக பிராரம்பம், அறியாதது கடல் மண் அளவு. அப்படியானா தேவனை பற்றி நாம் இன்னும் அறியாதது எவ்வளோ தூரம் இருக்கு? அப்போ இன்னும் வேதம் வாசிக்கணும், இன்னும் வேதத்தை தியானிக்கணும், இன்னும் சபை ஆராதனைகளை கலந்து கொள்ளணும். காலை ஆராதனை, மாலை ஆராதனை, பைபிள் ரீடிங். வாரத்தில் ஒரு நாள் உட்கார்வோம் தேவ சமூகத்தில். இந்த ஒரே ஒரு பல்லவியை நம்ம பாடி கடக்கலாம்னு தோன்று, இன்னுமே அறியணுமே, இன்னுமே கிட்டி சேரணுமே, அதுதான் அவருக்கு பிரியும்.
அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்ன? இன்னும் இன்னும் நாம் அவரை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடையும். அந்த பல்லவியை பாடுவோமா, இன்னும் உண்மை அறியணும். ஆண்டவருக்கு அதாங்க பெரியும். இன்னும் பைபிள் வாசி, இன்னும் பைபிள் தியான கூட்டங்களுக்கு வாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், கள்ள உபதேசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய கிருபை நீதி நியாயம் என்னன்னு அறிந்து கொள்ளுங்கள். அதான் கர்த்தருக்கு பிரியமானது என்று பார்க்கிறோம். ரெண்டாவதாக ஏசாயா 48:14, ஐசாயா 48:14, ஏசாயா 48:14. நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவன் அவர் சித்தத்தை பாபிலோனில் செய்வான். இந்த உலகம் பாபிலோனுக்கு அடையாளமாக இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவன் எல்லா உலக பிரகாரமான சூழ்நிலையிலேயும், எல்லா எதிர்மறான சூழ்நிலையிலையும், ஈவன் இன் பாபிலோன், இன்றும் இன் தமிழ்நாடு, அகேன்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ், பிரியமானவர்களே, அவன் கர்த்தருக்கு சித்தத்தை செய்வான். வாட் இஸ் ப்ளீசிங் டு த லார்ட். நீ எங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, சவுத் அமெரிக்காவில் எங்கே வேணாலும் இருங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் சரி, சவுதியில் எங்கே வேணாலும் இருங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தத்தை பாபிலோனிலே செய்வான். எதிர்மறான சூழ்நிலையில் கூட அவன் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான். ஒரு அமெரிக்கன் ப்ரீச்சர், அமெரிக்க பிரசங்கியார், அமெரிக்காவில் பேசுகிறார், அதை வாட்ஸ்அப்பில் நீங்களும் சிலர் பார்த்துருப்பீங்க, அங்கே உள்ள அமெரிக்கன் காங்கிரிகேஷனை பார்த்து பேசுகிறார். அமெரிக்கன் கல்ச்சர்னு ஒன்று இருக்கா? பைபிளுக்கு விரோதமான ஒரு கல்ச்சர் இருக்கா? நீ சபைக்கு வரும்போது உனக்கு எப்படி உடுத்தணும்னு தெரியலை, நீ அரவர் ஆடையோட சபைக்கு வார, நீ உடுத்தி இருக்கிறது ஒரு ஆளுக்கு இடத்துல உண்டாக்கும் என்று சொன்னால், அவர் புல்பீட்லேருந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக உன் கழுத்தில் எந்திர ஒரு ஆட்டுக்கல்ல கட்டி உன்னை நடுக்கடலில் ஆழ்த்துறது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீ சபைக்கு வர்ற ட்ரெஸ்ஸு ஒருவருக்கு இச்சையை ஒரு இடரலை உண்டாக்குமே ஆனால், நீ இப்படி ஒரு கல்ச்சர் இருக்கான்னு கேட்காரு. அரவரை ஆட ஒரு கல்ச்சரா? நான் எங்கே வேணாலும் இருக்கட்டும், எந்த ஸ்கூலில் வேணாலும் வேலை செய்யட்டும், யாருமே மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது. ஒரு ஸ்கூலில் சொல்லுவாங்களா, நீ ரொம்ப மாடஸ்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, வேலை பார்க்காத சொல்லுவாங்க, விபச்சார விடுதியில் மட்டும்தான் சொல்லுவாங்க, நீ என்ன இப்படிலாம் உடுத்திட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் அறவுரையாவான்னு சொல்லி. ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க,
அங்கே இப்படி அறவர் ஆறு உடுத்திக்கோன்னு சொல்லுவாங்களா? எவ்வளோ உடுத்தினா தான் வேலைக்கு வராதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை நீ இப்படியெல்லாம் வந்து இந்த குருவி குண்டு மாதிரி முடி வச்சா தான் வேலை தருவோன்னு சொல்லுவாங்களா? எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம டீசெண்டாக இருக்கிறத எங்கேயுமே எதிர்க்க மாட்டாங்க, எங்கேயுமே எதிர்க்க மாட்டாங்க. நீங்கள் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ண உடனே வெளியே அனுப்பிடுவோம்னு சொல்லுவாங்களா? அவங்க ஸ்கூலில் சொல்லுவாங்களா? என்ன பைத்தியார்த்தனம் இதே போல ஸ்டைலா? ஸ்டைல் என்பது வேறு ஒன்றும் இல்லை, அவனை தூக்கி காட்டுவது. ஸ்டைலுங்கிற வேர்ட் ஸ்டுலோஸுங்கிற வேர்ட்லேருந்து வந்தது. பிரியம்மா எல்லாரும் ஜிப்பாக தான் போடணும், எல்லோரும் வெளில தான் உடுத்தணும்னு சொல்லணும், எல்லோரும் டீசெண்டாக இருங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் உடுத்துவது உடலை மறைப்பதற்காக இருக்கட்டும், உடலை காட்டுவதற்காக அல்லன்னு சொல்ல முடியும். பிரியமான பிறகுகளே, எது டீசன்ஸ்? கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருடைய சித்தத்தை செய்வான். கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவன், பிரியம் இல்லாதவள் சபையில் வந்தாலும் அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக தான் செய்வான். அவர் பிரியமானவன் என்ன செய்வான்? பாபிலோனிலேயும் தேவ சித்தம் என்ன? அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் சொல்லி உங்களை வஞ்சிக்காரு. இயேசு சொன்னதை நான் சொல்கிறேன், நேரம் இல்லை, அதனால் சுருக்கமாக போகிறேன். கடைசி நாட்களில் சிலர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்தில் வியாதியஸ்தரை சுகமாக்கணும், உம்முடைய நாமத்தில் மரித்தோரை எழுப்பணும், உம்முடைய நாமத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம்னு சொல்லுவாங்களாம். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுவாராம், அக்கிரம செய்கைக்காரரே. எது அக்கிரம செய்கை? என்ன அக்கிரமம் செய்தாங்க? பிசாசை துரத்துனது அக்கிரம செய்கையா? இயேசு நாமத்தில் வியாதியஸ்தரை சுகமாக்கினது அக்கிரம செய்கையா? இயேசு நாமத்தில் மரித்தோரை வீரோடு எழுப்பினது அக்கிரம செய்கையா? எது அக்கிரம செய்கை? தேவ சித்தத்தை செய்யாம, தேவனுக்கு சித்தமானது இன்னதென்று அறியத்தக்கதாக, எல்லா ஞானத்தோடு ஆவிக்குரிய விவேகத்தோடு கொலோசியில் எழுதுகிற தேவனுக்கு சித்தமானது என்று அறியத்தக்கதாக, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மனசு புதுசாக. எப்பா பிரார்த்தித்து அவங்க அது போன வாரம் கேள்விப்பதில் கூட கேட்டாங்க, எப்பா பிரார்த்தித்து அவங்க சபையாருக்காக ஜெபிக்கிறார். விசுவாசியை ஜெபிங்க, சகோதர சகோதரிகள் ஜெபிங்க. என்ன ஜெபிச்சாங்க? எங்கள் விசுவாசிகள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாகும், பூரண நிச்சயமுடையவர்களாகவும் இருக்கணும். இல்லைன்னா நம்ம பிரியமில்லை, நம்ம பிரசங்கம் பண்ணலாம், நீங்கள் வியாதியஸ்தரை சுகமாக்கலாம். தேவனுக்கு சித்தமானபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைக்காமல் நீங்கள் செய்கிற ஊழியம் எல்லாமே அக்கிரம செய்கை, அக்கிரம செய்கை. பிரியமானவர்கள், அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். நான் வெறுமனே பிரசங்கம் பண்ணுகிறது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. எது கர்த்தருக்கு பிரியம்? என் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது கர்த்தருக்கு பிரியம். தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும், தேவ சித்தத்தை அறிந்து செய்யணும். ஆண்டவரே, பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதில் பூலோகத்தில் என் வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்யப்படட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அப்போ எது தேவனுக்கு பிரியம், அவருக்கு பிரியமானது என்னன்னு சோதித்து பாருங்கள். வேத வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடைவது தேவனுக்கு பிரியம். ரெண்டாவது, அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது தேவனுக்கு பிரியம். மூன்றாவதாக நம்ம வாசிக்கிறோம், வாசிங்க, சங்கீதம் 69:30-31, Psalm 69:30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். பிரியமானவர்களே, துதித்தலே கர்த்தருக்கு பிரியமானது. நல்ல எல்லா சூழ்நிலை எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் கர்த்தரை நன்றியோடு துதிக்கணும். துக்க நேரத்தில்
கர்த்தரை துதித்து பாடுவது, ஸ்தோத்தரிப்பது அருமையான ஒரு பாட்டு. எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் கர்த்தரை நன்றியாலுமே ஸ்தோத்தரிப்பேன். பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஊழியக்காருடைய சாட்சி. ஒரு கன்வென்ஷன் கொடுத்ததை கேட்குறாரு, எந்த காலத்தில் எல்லா சொல்லணும் கர்த்தரை ஸ்தோத்திருப்பேன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்து ஒரு அலேலியா சொல்லுங்கன்னு எல்லாம் அலேலியான்னாங்க. ரெண்டாவது கேட்டார், வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டம், வேலை போயிடுச்சு, அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தரை ஸ்தோத்திருக்கீங்க ஒரு அலேலியா சொல்லுங்கன்னு பாதிப்பு சத்தத்தையே காணும். மூன்றாவது கேட்டார், உன் வீட்டில் ஒரு இழப்பு, கணவனோ மனைவியோ பிள்ளையோ யாரையும் இறந்து போயிட்டாங்க, அந்த நேரத்தில் கூட கர்த்தரை ஸ்தோத்திருப்பேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்கன்னார். ஒருத்தர் கூட அல்லையிலேயே சொல்லார். உடனே அவர் சொன்னார், எந்த காலத்திலும் அப்படின்னு சொல்லி அவர் பாடினார். அந்த ஐயா நேரில் சொல்லி நான் கேட்டது, கன்னியாகுமரியில் பெரிய பாஸ்டர் ஐயா, பிரியமானவர்கள், கன்வென்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு முன்னால் நாலஞ்சு வாலிப, அந்த காலம் நடந்த கதை, அந்த காலம் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு நாலஞ்சு சைக்கிள்லாம் நிற்கி, வாலிப பிள்ளைலாம் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் என்னடான்னு பயமாக போச்சு. உள்ளே போகிறார், அங்கெல்லாம் வீட்டில் முற்றம்னு ஒரு பகுதி இருக்கும், அந்த முற்றத்தில் ஒரு பெஞ்சு, பெஞ்சில் அவருடைய மனைவியை படுக்க வச்சுருக்கேன். அப்படியே அதிர்ந்து போச்சார். கிட்ட போகிறாரு, வரணும்ல, அந்த அம்மா கீழே வலிக்கி விழுந்துட்டாங்க, அவங்கள தூக்கி படுக்க வச்சுருக்காங்க. பக்கத்தில் போய் உட்கார்ந்தார், எந்த காலத்திலும் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டார். சொன்னார், இப்போ இப்போ தான் நான் பேசிட்டு வரேன். பிரியமான துக்கம் வரும் எல்லா வேலைகளிலேயும், கல்லெறிஞ்சி செத்துட்டான்னு நாயை இழுக்கிறது போல தர தரம் இழுத்து கொண்டு போய் போட்டாங்க. அப்பவும் பாட்டு வருது, அடித்து துவைச்சி ஜெயிலில் போட்டு ரெண்டு காலும் தொழுமரத்தில் மாட்டி, கால் ரெண்டையும் நீட்டி கீழே ஒரு இந்த கப்ளிங் போட்ட மாதிரி காலை அசைக்கவே முடியும், எப்படி படுத்து அப்படியே தான் படுத்தும் போது எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு. தொழுமரத்தில் படுத்திருக்கும் போதும் பாடி துதிக்கிறாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறக்குது, சிறைச்சாலை கதவுகள் திறக்குது. எது கர்த்தருக்கு பிரியம்? பிரியமலை எந்த காணிக்க எந்த பலி செலுத்துறது எல்லாம் விட எந்த சூழ்நிலையில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்ன? இன்னும் அவர் அறியணும், அவர் அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? பாபிலோனில் இருந்தாலும் சரி, சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு சுத்தமானதை செய்யணும். அது அவருக்கு பிரியம். மூன்றாவது அவருக்கு என்ன பிரியம்? எல்லா சூழ்நிலையும் காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஜெயிலில் தூக்கப்பட்டாலும் காட் இஸ் இன் கண்ட்ரோல், மழை பெஞ்சாலும் காட் இஸ் இன் கண்ட்ரோல். பிரியமானவர்களே, அந்த எல்லா சூழ்நிலையும் அவரை துதித்து பாடுவது அவருக்கு பிரியமாக இருக்கும். துதித்தலே அவருக்கு ரொம்ப பிரியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வாசிக்கிறோம், சங்கீதம் 103:21. பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பணிவிடைக்காரராய் இருக்கிற சர்வ சேனை, நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், அவருடைய சேனை, வானங்கள் அவரை துதிக்கணும், தூதர்கள் அவரை துதிக்கணும், அவருடைய சேனை, அவர் சேனைகளின் கருத்து, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறவங்க, பலத்த சௌரியவாங்க, அவரை துதிங்க. அந்த சூழ்நிலை தான் அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, தூதர்களே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, பணிவிடைக்காரரே அவரை ஸ்தோத்திரிங்க, சர்வ சேனையை அவரை ஸ்தோத்திரிங்க, பலத்த சௌரியவான்களை அவரை ஸ்தோத்திரிங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. த பவர் இன் பிரைஸ் அப்படின்னு முந்தைய ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குது கச்சித்தமாக நாள் இன்னொரு நாள் தெளிவாக பார்க்கலாம். மோவாபியர், அம்மோனியர், சேயர், மலை தேசத்தார் யோசபாத்துக்கு விரோதமாக வர்றாங்க. அவளுக்கு முன்பாக நிற்கவனுக்கு பலன் இல்லை. ஜெபிக்கிற அவர் ஆலோசனை பண்ணுறான். ஆர்மிக்கு முன்பாக ஒரு குயர் செட் பண்ணுறான். ஒரே ஒரு ரிஃப்ரைன் தான், ஒரே ஒரு ரிஃப்ரைன், ஒரு அனுபலவி. என்னதே, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதான் அந்த ரிஃப்ரேம் திரும்ப திரும்ப அதான் பாடுறாங்க. வேறு ஒன்றுமே பாட வேண்டாம். சேனைக்கு முன்பாக நெல்லுங்க, அவர் குயரை செட் பண்ணா, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது பாட ஆரம்பித்தாங்க. அம்மோனியர், மோவாபியர், சேயர், மலதே செத்தார் ஒருவர் அவரை ஒரு ரெட்டி செத்தாங்க. கர்த்தர் இவங்களுக்காக யுத்தம் பண்ணின. பாடி ஸ்தோத்தரிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டன, கட்டுகள் உடைந்தன. பிரியமானோட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு போல் எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதன் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எது கர்த்தருக்கு பெரிய? சங்கீதம் 147:11. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர். நான்காவது, கர்த்தர் மேல் ஒரு ரெவரன்ஸ். பேய் பிசாசுக்கு பயப்படுற பயம் இல்லை, அவர் நம்மளை கிழிச்சிருவாரோங்கிற பயம் இல்லை, அவருக்குரிய ரெவரன்ஸ், ஒரு பயபக்தி, அவருக்காக காத்திருப்பு. அவர் தமக்கு சுத்தமான நேரத்தில் தம்முடைய விருப்பத்தின்படி அவர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் பார்த்துக்குவார், அவர் எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு அவருக்காக காத்திருப்பது, வெயிட் பண்ணுவது. அப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபோன் கிடைக்கல, பரவாயில்ல, அப்பா வரேன்னு சொன்னாங்களா வந்துடுவாங்க. எது அப்பாவுக்கு பிடிக்கும்? வரேன்னு சொன்ன அப்பா வர்ற வரை காத்திருக்கிறது பிடிப்பான். அப்பா வருவாரோ வரமாட்டாரோ, வழியில் என்ன ஆனாரோ தெரியல, நம்ம நம்ம இஷ்டம் செய்வோங்கிறத பிடிக்குமா அப்பாவுக்கு? யோசித்து பாருங்க. பிரியமானவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். அவர் காத்திருங்க, அதை இயற்கையாகவே பிடிக்கும். அவருக்காக வர்றேன்னு சொல்லிக்கா, ஒருவேளை வர்றேன்னு சொன்ன அப்பா வராமல் போகலாம், வர்றேன்னு சொன்ன அம்மா வராமல் போகலாம், தருவேன்னு சொன்னாங்களா தருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தருவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அம்மா, தருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் அம்மாவுக்கு பிடிக்கும், அதான் அப்பாவுக்கு பிடிக்கும். நம்ம ஆண்டவருக்கு எது பிடிக்கும் தெரியுமா? அவருக்காக காத்திருப்பது அவருக்கு. எந்த ஒரு காரியமாக இருக்கும் எவ்வளோ நாள் தான் காத்திருக்க முடியும்? பிரியமானவர்கள், நான் அடிக்கடி யோசிப்பேன், எல்லாரையும் போல 40 வயசு இல்லை, அதனால தான் 40 வயசு. 40 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஆபிரகாம் பேரே ஒரு வேளை வேதத்தில் வராமல் போயிடும். இன்றைக்கு ஆபிரகாம் சாதாரண ஒரு மனுஷன், அவர் பெரிய சயின்டிஸ்டோ பெரிய ஃபிலாசபரோ பெரிய பெரிய தத்துவங்கள் ஆபிரகாம் எழுதி வச்சார்னா கூட இல்லை. இன்றைக்கு இந்த ஆபிரகாமை உலகத்தில் 3 எனக்கூட்ட மக்கள் தங்களுடைய பிதான்னு சொல்கிறாங்க. யூதர்கள் ஆபிரகாம் தான் எங்களுடைய தகப்பன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் 2வது பெரிய இனக்கூட்டமாகிய முகமதியர்கள், 1வது கிறிஸ்தவர்கள், 2வது முகமதியர்கள், முகமதியர்கள் ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் தான் எங்கள் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறத்தாழ 50% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்டு
உலக ஜனத்தொகையிலே 50 விழுக்காடுக்கு அதிகமானவர்கள் ஆபிரகாம் எங்க தகப்பன்ற என்னைய அந்த ஆபிரகாம் பண்ணார், என்ன பண்ணிட்டார்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். 100 வயதிலேயும் கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தருக்கு காத்திருந்தார், கர்த்தர் தன்னுடைய அதிசயத்தோட வாழ்க்கையில் விளங்க பண்ணினார். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான பெயர், ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு, நினைவுகிறப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஆபிரகாம். ஆபிரகாம் இந்த பெயர் தான் உலகம் முழுவதிலே அதிகமான பேர் வைத்திருக்க ஒரு பெயர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு இயற்கையாக இந்த சுபாவத்தை உண்டாக்கு, பதவிங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்வார். அவரை நம்பினவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சிறுமைப்பட்டவரின் நம்பிக்கை ஒருபோதும் அற்றுப்போவதில்லை. பிரியமானவர்களே, அவருக்கு சித்தமானது அவர் கையால் வாய்க்கும். கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு, நாளைக்கு இல்லாவிட்டால் நாளை மறுநாள். டிலே இஸ் நாட் த டினையல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிலே இஸ் நாட் த டினையல். அவருடைய வேலை, அவருடைய வழி கண்டிப்பாக அவர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னொரு சில குறிப்புகள் உண்டு, அடுத்த வாரம் நான் தொடர்றேன். பிரியமானவர்களே, இந்த 4 குறிப்புகளை இப்போ வைத்து மனதில் ஜெபிங்க. இந்த வாரம் முழுவதும், உங்கள் ஜீவியகாலம் முழுவதும் ஜெபிங்க. சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தரணும், உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தரணும், உமக்கு பிரியமானது என்ன இன்னும் நான் உண்மை அறியணும், உமக்கு பிரியமானது என்ன இந்த உலகத்தில், எங்கள் ஸ்கூலில், எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில், நான் வேலை பார்க்குற இடத்துல, சபையில், நீ என்ன எங்கே வச்சுருந்தாலும் சரி, பாபிலோனில் வச்சாலும் சரி, நான் உம்முடைய சித்தத்தை செய்யணும் ஐயா, நான் உம்முடைய சித்தத்தை செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? எல்லா சூழ்நிலையிலையும் நான் நல்லா விடுதலையோடு பாடி உண்மை துதிக்கணும். அதான் நமக்கு பிரியம், அதான் நமக்கு பிரியம். உமக்கு பிரியமானது என்ன? நான் உமக்கு, உம்முடைய கிருபைக்கு, உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கேன். ஆண்டவர் செய்வார், நான் காத்திருக்கேன், ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரியமானவர் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதை அவர் அறிவார். தம்மை நம்புகிறவள் இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு அவர் செய்து வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது என்று வேதத்தில் வாசிக்கிறார். அவருக்காக காத்திருக்கள். கழிவுகளைப் போல தங்களுடைய சட்டைகளை அடித்து எழும்புவார். நீங்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டீர்கள், நடந்தாலும் இழைப்படைய மாட்டீர்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருக்கும். 5 காரியங்கள், 4 காரியங்களை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இருக்கடங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நில்லுங்க. எல்லாருடைய இடத்துல ஒரே ஒரு வாஞ்சம் இருக்கட்டும், ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன என்று எனக்கு கற்றுத்தார். ஹல்லேலூயா. ஒரேஷனமாரபா. இந்த 4 குறிப்புகளை வைத்து ஜெபங்க. ஆண்டவரே ஜெபிங்க, ஜெபிங்க, நீங்களே சத்தியத்தை உயர்த்தி ஜெபிங்க. குடும்பங்கள் அவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி இல்லாட்டில் கைகளை கூப்பி எப்படி ஒரு ஜப நிலை எடுக்க வேண்டும், அது ஜப நிலை எடுத்து கேளுங்க. ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் நான் விருத்தி அடையணுமே, இன்னுமே அறியணுமே, இன்னுமே அறியணுமே, உம்முடைய நீதி அறியணுமே, நியாயத்தை அறியணுமே, உம்முடைய கிருபை அறியணுமே, இன்னுமே அறிய உதவி செய்யும். அது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் ஐயா, அது உங்களுக்கு பிரியம். கேளுங்க. நான் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும். மற்றவங்களோட நான் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. உலக பிரகாரமான உங்களுடைய சித்தத்தை நான் செய்யக்கூடாது. ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும். என் ஃப்ரெண்ட்ஸுடைய விருப்பத்தை அல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ், டே எப்படி இருடா, டே எப்படி இருடி, என்ன ப்ரோ, என்ன சிஸ்ஸு, அதல்ல. என் ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரு, என் ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரு, நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். ஊராப்பா எல்லாவற்றிலேயும் நான் அவரை பாடி துதிக்க விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையானாலும்
அது முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் பாடி துதிக்க எனக்கு உதவி செய்யும். பிரியமான கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதே போல் ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு நான் காத்திருப்பது உமக்கு பிரியமாக இருக்கும். நான் சொன்னது போல யோசித்து பாருங்க, அப்பா இதை தாரேன்னு சொல்லியிருக்காரு, காத்துருங்க அப்பா தருவாங்க. அதான் அப்பாவுக்கு பிடிக்கும். அம்மா தாரேன்னு சொல்லியிருக்காங்க, காத்துருங்க அம்மா தருவாங்க, அதான் அம்மாவுக்கு பிடிக்கும். ஆண்டவர் செய்வேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு பயந்தோடைய கிருபைக்கு காத்துருங்க, அதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அன்பின் இயேசுவே, நீர் அனுப்பித்தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடிமைக்கு நான் கிருபை தாருங்க ஐயா. உமக்கு பிரியமானது இன்னதென்று எங்களுக்கு எனக்கு போதித்தரணும், எங்களுக்கு போதித்தரணும். உமக்கு பிரியமானதை பாபிலோனிலும் செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. உமக்கு பிரியமானவர்களாய், பிரியமான புருஷனாய், பிரியமான மனுஷியாய், பிரியமான மகனாய் மகளாய் நாங்கள் வாழ உதவி செய்ய. எனக்கு மிகவும் பிரியமானவனே என்று நீ தானியலை கூப்பிட்டது போல எங்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு, வெண்ணியமீனை குறித்து அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லியிருக்கிறேன். ராபர்ட்டை குறித்து அப்படி சொல்லுங்கப்பா, ராபர்ட்டை குறித்து அப்படி சொல்லுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.